அப்படின்றது எல்லாருமே ஒரு கேள்விப்பட்டிருக்க ஒரு விஷயம். கோல்டன் ஃபேஷியல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், ஃபேஷியல்னாலே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ இந்த கோல்டன் ஃபேஷியல் வந்து எவ்வளோ இதுக்கு காஸ்ட்லின்னா நம்மளுக்கே தெரியாது, அது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப காஸ்ட்லின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ ஃபேஷியல்ஸ் வந்து போவோம், நிறைய ஃபேஷியல்ஸ் வருது மார்க்கெட்டில், பேர்ல் ஃபேஷியல், சாண்டல் ஃபேஷியல், அந்த மாதிரி ஃபேஷியல் வருது. இந்த கோல்ட் ஒயிட் ஃபேஷியல் கூட இருக்குது, கோல்டன். ஸோ இந்த கோல்டன் ஃபேஷியலை பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ தான் இது. ஸோ கோல்டன் ஃபேஷியல் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ரொம்ப காஸ்ட்லி. நீங்கள் வந்து ஒரு பார்லரில் வந்து ட்ரை பண்ணாலே, ஒரு நார்மலாக ஒரு ஃபேஷியல் ட்ரை பண்ணாலே உங்களுக்கு வந்து 500 to 1000 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கோல்டன் ஃபேஷியல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்பவும் அஃபோர்டபுள் ரீச் கூட. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளென்சிங் பண்ணும். கிளென்சிங் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து இன்னைக்கு பால் எடுத்திருக்கேன். நம்ம நான் இப்போ கம்மி குவான்டிட்டி பால் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பாலை வந்து நான் எடுத்துட்ருக்கேன், ரா மில்க் இது, காசன பால் கிடையாது. இது வந்து கிளென்சிங். கிளென்சிங் வந்து ஒரு ஃபேஷியல் பண்ணுறதுக்கே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நான் வந்து இந்த பாலை வந்து இந்த பட்ஸில் வச்சு நான் இப்போ ஸ்ப்ரெஸ் இது பண்ணுறேன், உங்களுக்கு கிளென்சிங் பண்ணிடுறேன். இது வந்து நீங்க வந்து உங்க ஃபேஸ்ல நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இந்த கிளென்சிங் வந்து பண்ணும்போது நம்மளுக்கு இருக்கிற இம்பியூரிட்டிஸ், அழுக்கு, உடம்பு ஃபேஸ்ல இருக்கிற அழுக்கு, ஆக்னி, ஸ்கின் போர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துரும். ஸோ இந்த கிளென்சிங் வந்து ரொம்ப வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான மெத்தட் கூடனும் சொல்லலாம். இதை மாதிரி நீங்க ரா மில்க்ல வந்து பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீங்க கிளென்சிங் பண்ணிட்டு ஒரு டிஷ்யூவால உங்க கையை வந்து நல்லா தொடச்சிடுங்க, சாரி உங்க ஃபேஸை வந்து தொடச்சிடுங்க, இல்ல வார்ம் வாட்டர்ல வாஷ் பண்ணிடுங்க ஃபேஸை. ஸோ இதான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ கிளென்சிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல வந்து ஃபுல்லாவே வந்து போடணும், எல்லா இடத்தையுமே வந்து போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பாலை வந்து கிளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோனர் யூஸ் பண்ணோம். நம்ம இப்போ வந்து வார்ம் வாட்டரில் நல்லா தொடச்சாச்சு. அடுத்தது வந்து டோனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பன்னீர் கூட யூஸ் பண்ணால் பஜாராஸ் ரோஸ் வாட்டர். ஸோ ரோஸ் வாட்டர் வந்து எப்போவுமே வந்து டோனர் வந்து நம்ம ஃபேஸ் வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங் பண்ணுறதுக்காக, ஃபேஸில் இருக்கிற அந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் எடுக்கிறதுக்காக இது வந்து உதவும். ஸோ நான் இந்த டோனரை வந்து எடுத்துக்கிறேன், இந்த பட்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் என்கிட்ட வந்து இப்போ வந்து இது இல்லை, ஆனால் நான் இந்த ஃபேஷியல் வந்து இப்படி போடுறேன். இந்த டோனரை வந்து நம்ம நல்லா கையில் வந்து, சாரி உங்கள் ஃபேஸில் வந்து எந்த ஏரியாவில் அப்ளை பண்ணுமோ நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா இடத்தையும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டோனர் வந்து நம்மளுக்கு வந்து 2 minutes வச்சுருங்க. எனக்கு வந்து இப்போ டைம் ஆயிடுச்சு. இப்போ தான் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரோம். நம்ம வந்து இப்போ வந்து அந்த கோல்டன் ஃபேஷியல் பேக்கை வந்து இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஆல்ரெடி இது பால்லேருந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோல்டன் ஃபேஷியலுக்கான இதை வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் கர்டு. கர்டு வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கர்டு கர்டு வந்து ஒரு முக்கியமான பொருள். ஏன்னா இதில் வந்து இதில் தான் அந்த லாக்டிங் இருக்குது. ஸோ லாக்டிங் வந்து அந்த போர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துரும். அடுத்து அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்ட் அண்ட் மஞ்சள் வந்து இதுதான் இந்த கோல்டன் ஃபேஷியலு. நீங்கள் கடையில் போனாலும் கர்டில் வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபேஷியல் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். நல்லா ஒரு இதில் இதுக்கு வேணும்னா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தயிர்லேயே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இது இருக்கும். நான் வந்து இதில் வந்து தேன் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேன் வந்து ஆப்ஷனல், சுகர் இல்லை தேன் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
நான் இதில் வந்து லைட்டாக வந்து இந்த ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன், மஞ்சராஸ் ரோஸ் வாட்டர். இதை ஆட் பண்ணி நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோல்டன் ஃபேஷியலோட மெயின் இது. ஸோ இந்த கோல்டன் ஃபேஷியல் வந்து நல்லா அந்த மாதிரி வந்து கலந்தாச்சு, ஒரு இது வச்சு கலந்துருங்க, முடிஞ்சாச்சு. இப்போ ஃபேஷில் வந்து நம்ம இது இந்த மாதிரி ஒரு வேஸ்டான ஒரு பேஸ்ட் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா இந்த மாதிரி